சொல்றாரு. அதுதான் தேவன் நீதி. ஏன்னா நம்ம தேவனுடைய வசனத்தை இயேசுவை சுவைச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் தினமும். எப்படி எப்படி எப்படி? நீங்க வசனத்தை கேட்கும் போது அதை சுவைக்கிறீங்க, அதை சாப்பிடுறீங்க. அதை சாப்பிட்டு உங்க எலும்புக்கு, உங்க நரம்புக்கு, உங்க புத்திக்கு, உங்க சிந்தனைக்கு, உங்க ஒவ்வொரு அணுக்கள் பாவத்தை மேற்கொள்ளுகிற, பாவத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒவ்வொரு அவயத்திற்கும் அவர் தன்னுடைய வார்த்தையின் சத்தை ஊற்றி 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 கொழுப்பா வச்சிருக்கிறார். அப்படி வைக்கும் போது பாவம் பந்தாடுற மாதிரி இருக்காது. ஒன்னா பார்த்தாலே பாவம் தெரிக்கும். இந்த மாதத்தின் கடைசியில இதெல்லாம் ஒரு ஒரு முறை கூட சந்திக்க கற்றுக்கிருபி செய்கிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இந்த கடைசி நேரத்தில் சந்திக்கிறது? நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? கூடி ஆராதிக்கிறதோட சந்தோஷம் இல்லை. தாவிது சும்மா இல்லை சும்மா இல்லையா? அவர்கள் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏன் அந்த மகிழ்ச்சி வர்றதா? போக வேணாம், நான் வேற ஒரு 6:38 ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி கிடுக்கு வேற கிடைக்கும் வழி இல்லை போல இருக்கு அப்படின்னு நினச்சிங்களா? போலீஸு ஆவியாரம்னு சொன்னால் அதுக்கு நான் கீழ்படியணும் இல்லை. ஸோ அப்போ நான் வாய்ஸ் மெசேஜ் போடுறதில்ல செய்யணும், அது ஊழியம் இல்லை. சிலருக்கு சில ஞாபகம் இல்லையா? நான் எல்லாம் அப்படி தான் இல்லையா? அவ்வளோ வேலை அந்த கேப்டன் மறந்துடும் சில டைம் இல்லையா? அது பிரச்சனை இல்லை. அந்த குறைவுகளை நிறைவாக்க கத்தர் வல்லவராக இருக்கிற இல்லையா? நிச்சயமாய் கத்தர் உங்களை போஷிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். கத்தருக்குள் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் நமக்கு இந்த வாக்குத்தத்தம் தேவையா? எல்லா வாக்குத்தத்தமும் ஆமென்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. கிறிஸ்துக்கள் எல்லா வாக்குத்தத்தமும் ஆமென்றும் ஆமீன் என்றும் இருக்கு. நம்ம இதை பார்த்துருக்கோம். எல்லா வாக்குத்தங்களும் நம்ம சொந்தக்கார். எல்லாத்தையும் அனுபவிக்க தேவன் நமக்கு கிருபை செஞ்சிருக்கிறார் இல்லையா? நம்ம அவருடைய பிள்ளைகளான அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை புதிய கிருபையோட காத்திருக்கிறார். புதிய நாள் புதிய கிருபையோட காத்திருக்கிறார் இல்லையா? புதிய கிருபை காலையில் உங்களுடைய கிருபை புதிதா இருக்கிறது இல்லையா? இல்லையா? ஆமா. நீங்க என்னதான் பழசா இருந்தாலும் சொல்லுங்க, நான் என்னதான் பழசா இருந்தாலும் புதுசை ஏதோ ஒரு வகையில நான் பார்த்துட்டே தான் இருக்கேன், விரும்பிட்டு தான் இருக்கேன். விரும்புறது அப்படிங்கிறத நான் பார்க்கறேன். விரும்பலன்னு சொல்லுங்க, செத்துருப்பேன். எப்படி விரும்பலன்னா செத்துருப்பீங்க? நீங்க வா, நீங்க மரணத்தை சொல்லுங்க. மரணம்னாலே என்ன செய்யறது? மரண வீடா? நீங்க போங்க, நான் வாரேன்னு சொல்ல முடியல. மரணனாலே ஒரு பயம் இல்ல. தேவன அறியாம இருக்கிறவனுக்கும் மரணம் ஒரு பயம் இருக்கு இல்லையா? நம்மள அறியாமலே நம்ம ஒவ்வொரு நாளையும் புதுசு புதுசா விரும்புறோம். நம்ம வேணா சொல்லிக்கலாம், எனக்கு அதுல எல்லாம் ஆசை இல்லைங்க, இதுல எல்லாம் ஆசை இல்லைங்க. நீங்க எதுல வேணா ஆசை இல்லாம இருங்க. ஆசை இல்லாதவன் கல்லே நட்டோம் அப்படி. இன்னும் அதுல எல்லாம் ஆசை இல்லைன்னா ஒண்ணு முட்டும் துறந்தவர் கிடையவே கிடையாது. தேவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசை பெருகி கொண்டே மாற்றமே கிடையாது. ஆனா கிறிஸ்துக்குள் இருந்தால் நீங்கள் தேவனுடைய விருப்பங்களை பெற்று அதை ஆசையாய் சுதந்திருப்பீர்கள். அதை சுமப்பீங்க, அதை சுதந்திரிப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? அதுதான் வார்த்தை. புரியுதா? தேவன் சொல்லுவார், நான் அவனை இப்படிதான் வைக்க போவேன் அப்படின்னு சொல்றத நான் அதை விரும்பி கேட்டு என் இருதயத்துல வச்சு அதை காத்து ஒவ்வொரு நாள் அதுக்கு நீர் பாய்ச்சி நீர் பாய்ச்சி நீர் பாய்ச்சி அந்த வார்த்தையின் படியே நான் பெற்றுக்கொள்றேன் பாருங்க. அது வந்து பாதுகாப்பு உள்ளது சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதம் பாதுகாப்பு உள்ளது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனோட கூட வேதனையை கூட்டம். அதனால தேவனிடத்துல நம்ம ஒவ்வொரு நாளையும் பெற்றுக்கொள்ளும், சொல்லப்போனா ஒவ்வொரு நொடியையும் பெற்றுக்கொள்ளும்.
ஆண்டவரே, மூச்சு சுவாசம் எல்லாம் உம்முடைய ஆண்டவரே, நீரே எனக்குள்ள சுவாசிங்க சொல்லியிருக்கீங்களா? அப்படி நீங்க சொன்னீங்கன்னா இஸ்னா பிரியா வராது. சளி இதெல்லாம் வராதுங்க. மூச்சு அனுபவ சுவாசம், நீர் எனக்குள்ள இருந்து சுவாசிக்கிறீங்க, ஜீவ சுவாசத்தை எனக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னு விசுவாசிங்க. சளியே பார்க்கலையா, சளி கிளி கடைசியில் அவரு எப்படி செத்தாரு, பயங்கர சளியா, அஞ்சு நாளா ஒரே சளி, எப்படி செத்தாரு கடைசியில், எப்படி செத்தாரு, ஒரு சளி இருக்கப்படாது, ஒரு களி இருக்கப்படாது. அவர் சந்தோஷமா எழுப்பினார், டீ குடித்தார், சாப்பிட்டார், மட்டன் சாப்பிட்டார், மட்டன் கேட்டார், மட்டன் சாப்பிட்டார், மத்தியானம் ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் கேட்டார், சாப்பிட்டார், நைட்டு சாப்பிட்டார், தூங்குறேன் இனி நான் எழுப்பவே மாட்டேன்னு சொன்னார், தூங்கிட்டார். அப்படி சொல்லுங்க, ஒரு வாரமா ஒரே கெச்சாப் இல்லை பார்த்துருக்கேன். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, கெச்சாப் இல்லை, எப்படி கெச்சாப்பு, லாஸ்ட்ல ஒரு ரெண்டு நாள் படுத்தா பார்த்துக்கிடுங்க, முடியல, எப்படி அந்த பேச்சுக்கே இடம் இருக்குதான். நீங்க சுவாசிக்கிற சுவாசம் தேவன் உங்களுக்கு தந்த வார்த்தையை இருதயத்தில் விதைத்திருந்தார், அந்த விதையிலிருந்து வருகிற கனியை என்ன செஞ்சிருப்பீங்க, வெளிப்படுத்தியிருப்பீங்க. புரியுதா? இல்லைன்னா ஆக்சிஜன் தான், எப்படி இல்லைன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் தான் கெட்டிட்டு நடக்கணும். ஏங்க இப்படி வரீங்க, அது சிலிண்டர் போட்டுறாக்கு, கொஞ்ச நாள பார்த்துக்கங்க, சிலிண்டரும் போட்டுருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வார்த்தையை தேவனிடத்தில் கேட்க பெற்றுக்கொள்ள, ஒவ்வொரு வாரத்தையும் மாதத்தையும் நம்ம கிறிஸ்துவுக்குள் தூங்குவது நமக்கு லாபம், பாதுகாப்பு. லாபம் மட்டும் இல்லை, பாதுகாப்பு. ஐஸ் கத்துடைய ஆசை ஐசுட்டாய், அது அதுலே வேதனை இருக்காது, வேதனை இல்லாமல் இருந்தால் நீங்கள் பாதுகாக்கப்படுறீங்களா? ஹல்லேலூயா. ஸோ ஆகஸ்ட் மாதத்தை நம்ம வெற்றியோடு பெற்றுக்கொள்ள போகிறோம், கிறிஸ்துக்குள்ளேருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க, யோவான் 10 அதிகாரம். யோவான் 10 அதனுடைய 10-15 வரைக்கும் அசிங்க பார்க்கலாம். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். அந்த திருடன் யாரு? நம்ம சத்து எனிமி சொல்லுவோம் இல்லையா, அவன் திருடன் வருவான். அவன் எதுக்கு வருவான்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். எப்படி ஜீவன் பரிபூர்ணமா இருக்கும்? சாகர கண்டிஷன்ல என்ன செய்வீங்க? நல்ல சுகமா இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? சாக போறீங்கன்னா அப்படியும் பேசலாம், எக்ஸ்ட்ரா தேஜஸ் ஆகி இல்லையா? என்ன சாவை பத்தி பேசிட்டு இருக்காரு, நினைவு கூறணும்ல, இல்லைன்னா எவனாச்சும் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு செத்துருக்கியே. கிறிஸ்துக்குள்ள பேசுவோம் பாருங்க, சாகிற டைம்ல எப்படி பாருங்க, அவ ஜீவன் உண்டாயிருக்கும். அது இயேசு உங்களோடு இருக்கிறாருன்னா, நீங்க வசனத்தோடு வாழ்றீங்கன்னா, வசனத்தை தான் உங்க வாழ்க்கையில பிரதிபலிப்பீங்க, வசனம் தான் உங்க வாழ்க்கையில வாழும். எப்படி சொல்லுங்க, இயேசுவோட வாழ்றீங்கன்னா அவர் வசனத்தை உட்கொள்வீங்க, அந்த வசனம் உங்களுக்குள்ள இருந்து வாழும். அந்த வசனம் வாழும் போது பரிபூர்ணம் அடைவீங்க, அளவு கூடும். சொல்லுங்க ரூபன் பிரதர், சொல்லுங்க ரூபன் ஐயா. என்ன கல்யாண நேரத்துல பார்த்தது என்ன சொல்லுங்க, அங்க பாத்து சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
பார்த்ததை விட ரொம்ப பயங்கரமா பார்ப்பீங்க. அந்த பயங்கரம் இல்ல, ரொம்ப அழகா பார்ப்பீங்க. நாளுக்கு நாலு நான் ஐஸ்வர்யமா மாறுவேன், குணசாலியான ஸ்திரியா மாறுவேன். ஏன்னா கிறிஸ்துக்குள் பரிபூர்ணம் உண்டாயிருக்கும். ஏன்னா எனக்குள்ள ஜீவனை கொடுத்திருக்கிறவர் அதை பரிபூர்ணம் அடைய செய்வேன். நம்புறீங்களா? குணசாலியான ஸ்திரீ கேட்டீங்களா? முதல்ல நிறைய பேர் நிறைய கணவன் மாதிரி எனக்கு என் சபையில் எங்கேயே சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் ஏன்னா மனைவி பழையது மாதிரி இல்லை, கேட்டலாம் நான் இப்படி நம்பலை கேட்ட சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே சொல்லிட்டேன், நான் யாருன்னெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்களாம் வேணா அன்பு செலுத்தி கேட்டுக்கங்க. திரும்ப இல்லையா கணவன்மார்களே, நீங்க மாற்றத்தை பார்த்ததில்லை, இனிமேலும் பார்ப்பீர்கள், இனியும் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒருவனுக்கு ஜீவனை கொடுக்கிறார் என்றால் ஜீவன வார்த்தை சொல்லுங்க, வசனம் இயேசு. இயேசு தான் ஜீவன், ஜீவன் தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் ஜீவன், வார்த்தை தான் இயேசு. அந்த ஜீவனை அவர் கொடுக்க நீங்க கேக்குறது என்னது? ஜீவனை கேக்குறீங்க. இந்த ஜீவனை நீங்க கேட்டு கேட்டு அந்த ஜீவன்லயே வளரும் போது அந்த ஜீவன் உங்களை பரிபூர்ணமாக்கிட்டே இருக்கும். எத்தனை பிரச்சனையை நீங்க சந்திக்கலாம், எவ்வளவு பெரிய பிரச்சனை சந்திக்கலாம், தலையே போற மாதிரி இருக்கும் பிரச்சனை. ஆனாலும் உங்களுக்குள்ள என்னத்தை கொண்டு வந்திருக்கிறாரு? வசனத்தை கொடுத்தவர், வசனத்தை புறப்பட பண்ணினவர் என்ன செய்வார்? சுகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார், பரிபூர்ணம் அடைய வச்சுட்டே இருப்பார். சுகத்தின் மேல் சுகம், மகிமையின் மேல் மகிமை, பரிபூர்ணத்தின் மேல் பரிபூர்ணத்தை நீங்க என்ன செய்வீங்க? பெற்றுக்கொண்டே இருப்பீங்க, அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. அனுபவிக்க அனுபவிக்க அளவு கூடுங்க, சொல்லுங்க அளவு கூடும். உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான் இல்லையா? ரூபன் பிரதுக்கும் தான் சைட்டடிப்பாங்க, பாத்துக்கோங்க. சிலருக்கு மைண்ட் வாய்ஸ் சைட் அடிச்சுட்டார். இயேசு எத்தனை பேர் சைட் அடிச்சிருப்பாங்க, அடிச்சு பாருங்களா. அவர் எல்லாவற்றிலும் நம்மளை போல சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாமல் இருந்தார். ஏன்? அவருக்குள்ள அந்த பரிபூர்ண ஜீவன் இருந்தது. அது பாவத்துக்கு கீழ்படியாது, அது ஜீவன். ஹல்லேலூயா. அது பரிபூர்ணத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. அந்த பரிபூர்ணத்தை கொண்டு இந்த பூமிக்கு சேர்க்கிறதுக்கு ஒரு 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 வேலை நடந்தது பாருங்க, பெரிய விஷயம் பாருங்க. இந்த பரிபூர்ணம் எல்லாருமே விரும்புவாங்க, அப்படி தானே? அழகின் மேல் அளவு கூடுறது இல்லையா? நம்ம விரும்ப மாட்டீங்களா? விரும்ப மாட்டீங்களா? ஆனா உலகம் சொல்லும், என்ன கிழவி நீ இன்னும் பவுடர் போடுற இல்லையா, வயசாச்சு இல்ல. சிலவங்க ஆம்பளைங்க மேல பொறாமப்பட்டு ஒரு பிள்ளைய பெற்றுக்கிட்டோன்னு இவங்களுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். உடனே இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அப்படி போன உடனே கண்ணாடியில நிக்க விட மாட்டாங்க, பத்திரிக்கலா அப்படி ஒண்ணு இல்லை. நீங்க நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க. அப்போ இப்படி இருந்து பாருங்க. ஆனா இதெல்லாம் வரும் பாருங்க, நீங்க அழகு, நீங்க ஜீவன் உங்களுக்கு பெருகும் போது அந்த ஜீவன் வந்து நீங்க கிடையாது, புருஷன் கிடையாது, மனைவி கிடையாது, அது அவர். எப்படி? இயேசு. அது நீங்க ரட்சிக்கப்படும் போது மாத்திரம் அதோட நீர்தான் எல்லாம். அதுக்கப்புறம் நன்மைகள் வரும்போது ஐயோ இது என்னுடையது அப்படின்னு இருக்க கூடாது. அடுத்துதான் நீங்க என்ன செய்யணும், உங்களை தாழ்த்திட்டே இருக்கணும். ஏன்னா அடுத்து நடக்க போற ஒவ்வொரு சீனும் உங்க சீனே கிடையாது, அவர் சீனு. நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு நாளும் உங்க நாள் கிடையாது, அது அவருடைய நாள். ஹல்லேலூயா. அதுதான் ஒவ்வொரு நாளையும் புது கிருபையினால என்ன செஞ்சிருக்கிறாரு? எனக்கு கிருபையும் சத்தியமும் யாருக்கிட்ட வந்தது? இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்தது. அப்போ ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை, புதிய தகுதி, புதிய சாக்கியம், புதிய வாழ்க்கை, புதிய பாதுகாப்பு, புதிய நன்மை, புதிய அழகு, புதிய ஐஸ்வர்யம். ஒவ்வொரு நாள் இங்க வருதா பாருங்க, கீழே தான் பாருங்க எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம்.
பாருங்க, நானே நல்ல மேய்ப்பன், 11 சொல்லுது, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனையே கொடுக்கிறார். எப்படி இந்த ஜீவனை நமக்குள்ள கொண்டு வரும்படி? நமக்கு தகுதியே இல்லைங்க, இந்த ஜீவனை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தகுதி இல்லாம இருந்தோம் இல்லையா? இப்ப இந்த தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்தும்படி யார் தகுதியை உண்டாக்கினா? குமாரன் மூலமா இந்த தகுதியை நமக்கு தந்திருக்கிறார். யார் மூலமா தந்திருக்கிறாரு? குமாரன் மூலமா. அப்ப குமாரன் நமக்கு யாரு? எல்லாத்துக்கும் ஹீரோ அவர் தான். யாரு? ரூபன் கிளாமர் ஆனார்னா அது ரூபன் கிடையாது, அது அப்பா. ரோசெட்டு குணசாலியான ஸ்திரீயா மேலும் மேலும் மெருகி தெரிந்தாங்க அப்படின்னா அது யாரு கிடையாது, நீங்க அனுபவிக்கலாம், ஆனா அது தேவனுடைய. அப்ப இது யார் கொடுக்கிறார்? அவர் தன் ஜீவனையே கொடுக்கிறார். ஜீவனையே கொடுத்தா நம்ம இதை தந்திருக்கிறார் பாருங்க. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகளை தனக்கு சொந்தம் இல்லாதவனும் கூலியாளும் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறத செய்கிறானாயில் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்து என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையே கொடுக்கிறேன். கேளுங்க, என்ன மேட்டர்னா, உங்க மேல ஒரு குளோரி வந்துச்சுன்னு வைங்களேன், எப்படி உங்க மேல ஒரு மகிமை வந்துச்சுன்னா அந்த மகிமை உங்களை அழகுபடுத்தும். அந்த அழகு ஓடாது, எப்படிங்க? வெயில் பார்த்தோன்னு ஓடாது, வேற எந்த வழி போட்டேன்னு வச்சுக்கோ. எப்படி என்னங்க? வேற லவ்லி கம்பெனியார அடிக்க வந்துடுவானோ? ஏதோ ஒரு பேரம் எனக்கு தெரிஞ்சதுனால அதை சொல்கிறேன். அது போட்டால் ஒருவேளை நீ வெயிலில் போனால் என்ன செஞ்சிடும்? அந்த மைண்ட் போயிடும் இல்லையா, ஓடிடும். இப்போ பாருங்களேன், நீங்கள் ஒரு 10 ஆடு வாங்கி விட்டுருக்கீங்க, 10 ஆடு வாங்கி விட்டுருக்கீங்க, நீங்களே அதை மேய்க்கிறீங்க. ஒரு ஓனாய் வருது, நீங்கள் ஓடியில குஞ்சிட்டு ஓடியில, ஏன் நீங்கள் அதுக்கு ஓனர்ல? ஓனாய ஓட முடியுங்க தானே. ஆனால் 10 ஆடை வாங்கி ஒருத்தண்ட வேலைக்கு விட்டுருக்கீங்க, அவன் என்ன செய்வான்? அதை கண்டவன என்ன செய்வான்? அவனுக்கு முடியலன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்களே? ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டேன். அது நான் நல்லா ட்ரை பண்ணேன், ஒரு ரெண்டு எண்ணத்தை காலி பண்ணிடுச்சு, 8 தான் கிடச்சிங்க, 2 தான் போயிடுச்சுன்னு அசால்ட்டாக வந்து சொல்லிடுவோம் இல்லையா? ஆனால் இயேசு அப்படி சொல்ல மாட்டார். உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுப்பார். அவர் முன்னாடி நிற்பார். முடிஞ்சால் அவரை காலி பண்ணிட்டு உங்களை காலி பண்ணும். அவரை காலி பண்ணாலும் உங்களை தொட முடியாது. ஏன்னா இந்த ரத்தத்துக்கு வல்லமை நம்ம பிதா அவரால் குமாரனை அனுப்பினது யாரு? பிதா. பிதா எதுக்கு அனுப்பினார்? நம்மளை கவனிக்க, நம்ம பாவங்களை சுத்திகரிக்க, நம்மளை கடைசி வரைக்கும் பாதுகாப்பை யார் அனுப்பியிருக்கிறாரு? பிதா அனுப்பியிருக்கிறாரு. அதனால நான் பிதாவை அறிந்தது போலும், பிதா என்ன அறிந்த போறோம், என்ன அறிந்தது போலவும் யார் அறிஞ்சிருக்காரோ, நம்மளை அறிஞ்சிருக்கிறாரோ பாருங்க. நான் என்னுடையவர்கள் அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையே நான் கொடுக்கிறேன். 14 படிக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அப்படின்னா என்னது? இந்த தொழுவம் எப்படிங்க ஆடுகளே? ஊர்ல சொல்ற ஆடு இல்லை, இது வேற ஆடு இல்லை, ஆடுகள் மாறி புரியுதா? சங்கீதக்காரன் அப்படி இது பண்ணி சொல்லாம் பாருங்க. ஆடுகள் தான் நம்ம
தொழுவத்து ஆடுகள்னா ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஆடுகள், அவரோடு கூட இணைந்து இருக்கிற ஆடுகள். இந்த ஆடுகள் மட்டும்தான் அவருடைய ஆடுகள் கிடையாது, இதில் இணையாத நிறைய ஆடுகள் இருக்குது. இதெல்லாத்தையும் என்ன செய்வாராம், அவரு உள்ள கொண்டு வர்றதான் அவருடைய ஏற்பாடு. யாரையும் தள்ளி விடுறது இல்லை பாருங்க, எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர்றதான் அவருடைய திட்டம் பாருங்க. இன்னும் ஆடுகள் எனக்கு கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமா. எப்படி ஆகுமா, ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் மாறும். அது எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல, இல்லையா? அப்படிதானே, அப்படியே வாழ்வு எல்லாம் கொலசேரத்திலிருந்து, சாரி பேச்சுப்பாறையிலிருந்து, பெருஞ்சாணியிலிருந்து, அங்கே வேற எங்க கலியலா, அங்கேருந்து பஸ் வார பஸ்ஸு, இங்கிருந்து மார்த்தாண்டத்துலேருந்து இந்த ரூட்டு வர பஸ் அத்தனையும், நாகூர்லேருந்து இந்த ரூட்டு வர பஸ் அத்தனையும் வளாகத்தில் வந்து நிற்கும். சூப்பரா இல்ல, வராதோ வரும். நம்மளால கிரகிக்க முடியாம இருக்கலாம், ஆனால் தேவனுடைய திட்டம் இதுதான். எல்லாத்தையும் ஒரே தொழுவத்துல கொண்டு வந்து சேர்ப்பது தேவனுடைய திட்டம். அது நடக்கும்ன்றார். யார் சொல்றார்? நீங்கள் நல்லா அவர் சொல்றார் பாருங்க. அது ஒரே மேய்ப்பனும் ஆகும், என் சத்தத்துக்கு எல்லாரும் செவி கொடுப்பாங்கன்றார் பாருங்க. நீ திருப்பி கொடுங்க, ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம், ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் 24. அவருடைய குணமானீர்கள், பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்கள். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடியலான் இருக்கேன், சொல்லலாம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்ட சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் ஏன் தடைபடுது? வசனம் நல்லா படிக்கணும், கவனமா கவனிங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஒரே மலையை பொழிய பண்றாரு படிக்கணும். எல்லாரும் ஒரே மந்தையில வரணும்ன்றாரு, இதுதான் தேவனுடைய திட்டம், மாற்றமே கிடையாது. ஆனா ஒரு மனுஷன் தேவன் வைத்திருக்கிற அளவின்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் விரும்புறாரு, ஆனா மனுஷன் அதை பெற்றுக் கொள்ளதா இல்லை, எல்லா மனுஷனும் பெற்றுக் கொள்ளதா இல்லை. அதுவும் சபைக்கு வந்து, நிறைய சபைகள் இருக்குது பாருங்க, எல்லா சபைகளுக்கும் ஜனங்கள் போறாங்க தானே, ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு 10% தான் சில சபைகள்ல ஆசீர்வாதிக்கப்பட்டவர்களை நீங்க பார்க்க முடியும். 90% சைஸ்தான் இருப்பாங்க. இது தேவனுடைய சித்தமா, நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சொல்றேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராததுக்கு ஒரே ஒரு காரணம் தான், கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில சொல்றேன். கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுதான், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற வேற்றுமையின் எண்ணம், நான் வேற, என் அப்பம் வேறன்னு நீங்க நினைச்சாலே நீங்க ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிட்டு, ஆசீர்வாதம் உங்களுக்கு நீங்க. ஏன்னா ஆசீர்வாதமும் இயேசுவும் ஒண்ணுதான், அதை பிரிக்க முடியாது. பணம்னா யாரு? இயேசுதான். சுகம்னா இயேசுதான், சந்தோஷம்னா இயேசுதான், எதுனாலும் இயேசுதான், அதை பிரிக்க முடியாது. அதனாலதான் நீங்க இயேசுவை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சீங்கன்னு வைங்கள, ஆசீர்வாதமும் கொஞ்சம் அப்படி பிரியும். அது ஏன் பிரியுது தெரியுமா? ஏன் நம்மளை விட்டு இயேசுவை நீங்க ஏன் பிரிக்கிறீங்க? அந்த பிரிக்கிற இடத்துல பாவம் இருக்குது. நான் இதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவாங்க, சில பாத்திருக்கீங்களா?
நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ ஐயோ என்ன ஒரு பக்தி, தீ தீ கிட்ட போவாதீங்க, அது ஒரு தீ. அப்படா அப்ப பிள்ளடான்றான் பாருங்க, அவன்தான் ரத்தத்தில் ரத்தமா மாறியிருக்கான். அவனை விட்டு ஆசீர்வாதம் பிரிக்க முடியாது. இதனாலதான் சிலுவையிலே பாவத்தை நம்மளை விட்டு விலக்கி நீதியை அனுபவிக்க, நீதினா வெற்றி, தெய்வம் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இதை பெற்றுக் கொள்ளும்படிதான் அவர் சிலுவை எடுத்த. இப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள பாருங்க ஒரு ஒரு கில்டி கான்சியஸ், அதாவது ஒரு குற்ற மனப்பான்மை வருதுன்னு, ஒரு குற்ற உணர்வு. சாதா விஷயம் தான் நினைப்பீங்க, அது சாதா விஷயம் இல்ல, அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை, அதாவது தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவை பிரிக்கும். அது குற்ற உணர்வு. ஒரு தப்பு வந்துருச்சு, தப்பு வந்துருச்சு, ஆனா அந்த தப்பு நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க, சரி பண்ணுவீங்க? எப்போ உன்ன தப்பு வந்துச்சுட்டா இன்னமும் நீ என்ன செய்யணும், டீப்போ இறங்கணும். இந்த தப்பு ஏன் வந்துச்சு, இந்த பிழை ஏன் வந்துச்சு, இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, வரக்கூடாதல்லவோ, எனக்கும் அப்பனுக்கும் இடையில என்ன விரிசல் அப்படிங்கறத நீ நோக்கி பார்க்கிறவனா இருக்கணும். அப்படி நோக்கி பார்க்கிறனா சபையில இன்னோரமா இறங்குவேன், தேவனுடைய வசனத்துல இன்னோரமா இறங்குவேன், ஆலயத்துல வந்தா ஜெபிக்கிறதுல அவரோட உறவாடுறதுல இன்னோரமா இறங்குவேன். அப்படி இறங்குதுன்னு வச்சுக்கோ, பிசாசு அழிஞ்சு போயிடுவான். புரியும் தயவு செய்து தவறு பிசாசு பாருங்க, நீங்க நம்ம எல்லாருமே பாவ உலகத்துல இருக்கிறோம், சொல்லுங்க, பாவ உலகத்துல இருக்கிறோம். பாவத்துக்கு நம்ம மேல கொள்ள ஆசை, சொல்லுங்க, கொள்ள ஆசை. ஆனா பாவத்துக்கு நம்ம சம்பந்தம் கிடையாது இல்லையா, அது வேற முறை, சொல்லுங்க, அது முறை கிடையாது, சொல்லுங்க, அது முறை இல்லாத இடத்துல நம்ம என்ன படாது, பெண் எடுக்கப்படாது, பையன் எடுக்கப்படாது, என்னது சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல, முறை இல்லை, தங்கச்சி அக்கம் வரும். எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல, பாத்தீங்களா, அது முறைக்கு தங்கச்சி ஆகும் போடாது. அந்த முறையை நான் சொல்லல, பாவத்துக்கும் நமக்கும் முறை கிடையாது, சொல்லுங்க, முறை கிடையாது. முறை இல்லாத இடத்துல சம்பந்தம் வைக்க இயலாது, வைக்க கூடாது இல்லையா. அப்ப நம்ம இதெல்லாம் மக்களையும் பேசணும் இல்லையா, அது தங்கச்சி முறை வரும், இது சித்தப்ப முறை வரும், பெரியப்பா பொண்ணுக்கு அவன் சித்தப்பா வரும். நமக்கு இந்த முறையே தெரியாதுங்க, ஆதியிலேயே மாமாயாரு, மாமியார், மாமின்னா என்ன, சித்தப்பா என்ன, ஒண்ணுமே தெரியாது. எல்லாரையும் அண்ணா அக்கா தங்கச்சி இல்லையா, சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா, முறையா இருந்தாலும் சபையில கூட அப்படி இருக்கிறது நல்லது, சபையில அப்படி இருக்கிறது. நம்ம ஒரே குடும்பம், இப்போ பாவத்துக்கு நமக்கும் முறை கிடையாது. இப்போ இந்த முறை இல்லாத இடத்துல நம்ம சம்பந்தம் வைக்க கூடாது. பாவம், ஆனா நம்ம இந்த பாவ உலகத்துல தான் இருக்கிறோம் இல்லையா, இல்லையா, கல்யாணம் விட சாப்பாடு இல்லாம நமக்கு ஒரு திருப்தி வராதுச்சே இல்லையா, அந்த ஒரு மனம் மனத்தால ஒரு ஒரு கம்பீரம் தான் இல்லையா. ஸோ அதே மாதிரி பாருங்க, இந்த இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துல தான் தேவன் நம்மளை உலாவ விட்டுருக்கிறார். எப்படி பாவத்துல கலக்கும்படி இல்லை, இந்த பாவ உலகத்துல தேவன் தனது நீதியை தனது பிள்ளைகளை கொண்டு நிறைவேற்றும்படி தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்மளை இந்த பாவத்துல உலவ விட்டுருக்கிறார். இந்த பாவ உலகத்திலேயே உலாவிட்டு ஒரு கரம் கூட படாம எப்படி இந்த வெள்ள சட்டை போட்டுட்டு வாழை கொலை வெட்ட போனா, பார்த்துருக்கீங்களா வாழை கொலை, பார்த்துருக்கீங்களா வெட்டிருக்கீங்களா, வெள்ள சட்டை போட்டுட்டு எவனாச்சும் வாழை கொலை வெட்ட போவானா இல்லையா, நம்ம ஒரு மக்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஆமா வாங்கிருக்கற அது போகாது, அப்படித்தானே, ஒயிட் ஷர்ட்ல போகவே போகாது, அப்படிதான் கரெக்டா தெரியும், அப்படிதானே, வெள்ள சட்டை போட்டுட்டு வாழை கொலை வெட்டுறதுதான் இன்னைக்கு வேலைப்பா அப்படின்னு விட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும், பரலோகத்துல இருந்து நீங்க வந்துட்டீங்கப்பா சின்ன பிள்ளை, பரலோகத்துல ப்ரூவ் பண்றதுக்கு இதே சேப்பில் 3000 5000 வருடங்களுக்கு முன்பதான் இருக்காது,
ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த இடத்துக்கு போற, இந்த பீச தான் கெட்டுற, அந்த குளத்துக்கு கரையில் இருக்கிற அந்த வீடாக்கும், அந்த குடிசை வீடாக்கும், படுத்துதான் உள்ள ஏறணும். 12 அடி ஆளான எப்படி படுத்து இறங்குவேன், நடக்காது. அங்கே ஆர்குமெண்ட் பண்ணிருப்பார், எப்படி இல்ல அங்கவே ஐ அப்செக்ஷன். அப்போ ஓவர் ரூல் பண்ணக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. யாரு ஏசப்பா ஓவர் ரூல் பண்ண முடியாது, ஏன்னா நீதி இல்லையே வந்து பேசுறதுக்கு இல்லையா. அப்படிதான் இருந்திருக்கும் நம்மள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, நீ இப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நீ போற அப்படின்னு சொன்ன போவீங்களா நீங்க? ஆனா இந்த வெள்ள சட்டையை போட்டது தான் கரை வரக்கூடிய இந்த வாழ மரத்தை, இந்த கொலைகளை, வாழ குலைகளை வெட்டுகிறதா வேலை. அப்படின்னா நம்ம நிச்சயமான செய்வோம், இல்லாதவரை ஒரு கருப்பாறைய கொடுங்க, இல்லாதவரை பாவம் செய்யாத ஒரு தகர உடைய கொடுங்க, இந்த மாம்சம் வேண்டாம், எங்களுக்கு ஸ்டீல்ல பாடி கொடுங்க, ஸ்டீல் பாடி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்படிதானே இல்ல, நம்மளே ஆண்டவர்கிட்ட அங்க போய் ஆர்கியூ பண்ணியிருப்போம் இல்லையா? நினைச்சு பாருங்க, பெரிய மேட்டர் இருக்கு உள்ள வர்றதுக்கு. அஸ்திபாரத்தை கரெக்டா போட்டு போகணும்ல இல்லையா? வாக்குத்தத்தை கரெக்டா நினைக்கணுமா? அஸ்திபாரத்தை தோண்டி ஆழமா போட்டுதான் வரணும் இல்லையா? அதுக்குதான் இப்ப நம்ம நம்மளே ஹலோ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹலோ பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பிரதர், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒழுங்கா உட்காருங்க, ஹல்லேலூயா. என்ன சறுக்கு எங்கடி சறுக்கு மழை வேற பத்தி கவனிங்க. இப்போ இவர் ஆதியிலே இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் இங்க எதை செய்யணுமோ செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. கண்டிப்பா ஒரு ஆள் கூட இறங்கிடலாம். பரலோகத்துல இருந்து பூமி எப்படி பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரே நாத்தமாப்பா, வேணாமாப்பா, அங்கே இருந்து சோதிரம் சோதி பாத்திரம் நம்ம ஆளுக்கு இதுக்கு தான் உடம்பிக்கிறோம்ல, புரியுதா? ஹலோ யா, பாவத்துக்கு பயந்து ஓடுகிற பெந்தே குஸ்தைக்காரர்களே, இங்க எப்படியாவது இல்லை போல ஜாக்கிரதையா இருக்கு இல்லையா? பாவத்துக்கு பயந்தானே ஓடுறோம். ஆண்டவர உலகத்துல நீ தைரியமா நிக்கிறனா நீதான் அம்பல, ஆம்பள இருக்கா, நீதான் அப்பாவோட பிள்ளை. அல்லது ஆம்பளைனா ஊர்ல சொல்றது நீ ஆம்பளடா, ஏதோ ஆம்பளை பெரிய அப்படி கிடையாது. நம்ம தான் ஆண்டோட பிள்ளை. பாவம் சூழ்ந்திருக்கிற இந்த இடத்துல, துரோகம் சூழ்ந்திருக்கிற இடத்துல, சுத்திரம் போற இடையெல்லாம் கண்டிபடியா இருக்கிற இந்த உலகத்துல தேவன் ஒண்ணு வேணும்னே அனுப்புறாரு. தம்பியா வேணும்னு அவர் தான் அனுப்பியிருக்காரு. ஆண்டவரே எதுக்குதான் இந்த மனுஷனை எனக்கு கொடுத்தோ? ஒரு வலி வந்தாளுக்கு இருக்குமே, எப்படி ஒரு ஆளுக்கு ஆச்சு இருக்குமே, சும்மா அப்படி இப்படி ஏதாவது பிடிக்கிட்டு கிடப்பாரு கடக்கட்டு பத்திரிக்கலாம். அருள் அருள் அறுத்துட்டு கிளைமேக்ஸில் பார்த்தா கிழவனை ஒன்றும் செய்யாதீங்க ஆண்டவரே, ஒரு ஆள் எண்ணத்திற்காக இங்கே கிடக்கட்டும் பலனையும் மறுநாளைக்கு அவர் கிழவர் கொஞ்சம் பிச்சை பண்ணிப்பார், உடனே தாரமாக சொல்லுவாங்க. ஆண்டவர் சொன்னா இப்ப தூக்கி வராது. நீ சொன்ன தூக்குறதுக்கு எடுக்கிறதுக்கு இல்ல, அந்த ஆளையே சொன்னா அவர் தூங்கிடுவார், வேற வழி இல்லை, புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த பாவ உலகத்துல, இந்த பலவீனமான உலகத்துல, இந்த கண்ணிவெடி இருக்கிற சுத்தமா எங்க கால வச்சாலும் கண்ணிவெடியா இருக்கிற இந்த உலகத்துல கர்த்தர்
தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு தனது நீதியை, தனது வெற்றியை, தனது வல்லமையை, தனது பராக்கிரமத்தை, தனது திட்டத்தை நிறைவேற்றும்படி இந்த பூமியிலே நம்மளை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். எப்படி நிலைப்படுத்தினார்? நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழை சுமக்கும்படி அவர் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. சிலுவையிலே நம்ம பாவங்களை எல்லாம் சுமந்திருக்கிறார். நீங்க என்னென்ன பாவங்களை இனி இதுவரை சந்தித்ததில்லை, இனிமே நீங்க பாவத்தை சந்திக்க போறீங்க, நிறைய பாவங்களை சந்திக்க போறீங்க, பாவத்தை கடந்து போக போறீங்க. பாவத்துல போய் விழுந்து போகல, பாவத்துல போய் விழுந்துன்னா அதிலே படுத்துருவீங்க, பாவத்தை கடந்து செல்ல போறீங்க. அப்படின்னா உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் அர்த்தம். அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைய அடைய பாவத்தை பந்தாடிட்டே இருப்பீங்க. எப்படி சொல்லுங்க? ஜீவன் பரிபூர்ணம் அடைய அடைய பாவத்தை என்னத்தை கற்பழிப்பு வளர்த்து இல்லாம இருக்கிறது இல்ல, அது இல்ல பாவம். ஆசீர்வாதத்தை அனுபவிக்காமல் இருப்பதுதான் மிகப்பெரிய பாவம். நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, நான் கொலை செய்யலங்க, நான் அது செய்யலங்க, பத்து கற்பனை எப்பா நிறைய இருக்குள்ள. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாம் சேர்ந்ததுதான் ஆசீர்வாதம் பாருங்க. ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற நீதிய சிலுவையின் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப பாவம் என்ன மேற்கொள்ளாது, வசனம் சொல்லுது இல்லையா ரோமர், கிருபைக்கு கீழ்ப்படிந்திருக்கிற உங்களை பாவம் மேற்கொள்ளாது. நீங்க யாருக்கு கீழ்ப்படிக்கிறீங்க? இயேசுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற அப்படினாலே பாவம் உங்களை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. முன்னாடி நீங்களே பாவத்தை என்ன செய்வீங்க, லஞ்ச் சாப்பிட்டு போயிருவீங்க, பாத்திருக்கீங்களா, அசால்ட்டா எவனாவது ஊத்தி வச்சிருப்பான், மாமக்கா சாப்பிடுறாங்கன்னா ஊத்தி குடிச்சு, என்ன ஊத்தி வச்சாலும் தெரியாது கத்தாது. அவ்வளவு பெரிய நம்பிக்கை குடிகாரர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இருக்கு தெரியுமா, குடிமகன்களுக்கு யார் எதை ஊத்தி வச்சாலும் குடிக்கிறது வடிகள் கம்பெனி மாதிரி, என்னடா இடிச்சது குடிச்ச பிறகுதான் கேள்வி, விஷமா பிள்ளை ஊச்ச சொல்லணும், விஷமே ஒன்று செய்யாத அளவுக்கு என்ன செய்யறது, பாம்பு பல விஷங்களை செஞ்சு சாப்பிட்டு கொளுத்துருக்கு பாருங்க. கவனிங்க, இப்ப பாவம் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் நமக்கு ஒரு புரொட்டெக்ஷனை கொடுத்திருக்கிறார். அதுதான் தேவன் நீதி. ஏன்னா நம்ம தேவனுடைய வசனத்தை இயேசுவை சுவைச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் தினமும். எப்படி 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 நீங்க வசனத்தை கேட்கும் போது அதை சுவைக்கிறீங்க, அதை சாப்பிடுறீங்க, அதை சாப்பிட்டு உங்க எலும்புக்கு, உங்க நரம்புக்கு, உங்க புத்திக்கு, உங்க சிந்தனைக்கு, உங்க ஒவ்வொரு அணுக்கள் பாவத்தை மேற்கொள்ளுகிற, பாவத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒவ்வொரு அவயத்திற்கும் அவர் தன்னுடைய வார்த்தையின் சத்தை ஊற்றி 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 கொழுப்பா வச்சிருக்கிறார். அப்படி வைக்கும் போது பாவம் பந்தாடுற மாதிரி இருக்காது, ஒன்னா பார்த்தாலே பாவம் தெரிக்கும். அப்படி உன்னை பூமியில வெற்றியோடு வாழ வைக்கும்படி இயேசுவே உனக்குள்ள வந்தார். பிதாவே குமாரன் வடிவில் நமக்குள்ள வந்தார். ஹல்லேலூயா. இப்போ சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தோம். எப்போ இயேசு இல்லாதப்போ நம்ம ஒரு ஆட்டுக்குட்டி, இப்ப சிதறுண்ட ஆடை போல இருந்தோம் பாருங்க, இயேசு இல்லாதப்போ. இப்ப நமக்கு யார் வந்திருக்கிறா? இப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில், கண்காணினா கவனிக்கிறது, புரியுதா, கவனிக்கிறது, கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம எங்க திருப்பப்பட்டிருக்கோம், உற்று பார்த்துட்டே இருக்கிறது, பார்த்துட்டு இருக்கிறனா எப்படி, இப்ப நம்ம எங்க, இப்ப நம்ம தாய்மார்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு கவனிங்க, பிள்ளைங்க இங்கே தான் இருப்பாங்க, நம்ம தாய்மார் எப்படி கவனிப்பாங்க, கவனிக்கிறது, அவன் தலையை அசைக்கிறானா, காலை அசைக்கிறானா, குண்டாமண்டி வேலை செய்கிறானா அப்படிங்கிறது எப்படி பார்ப்பாங்க, கண் அப்படியே பார்த்துட்டு என்ன செய்வாங்க, ஒரு முறப்பு முறக்காங்க, அதுக்குள்ள மொத்த படமும் தெரியும், அடுத்து ஓட வேண்டிய படமும் சேர்ந்து அந்த இதில் ஓடும்.
இப்படி ஓட்ட தெரியுதுல்ல உங்களுக்கு, இயேசுவும் அப்படிதான். இப்ப நமக்குள்ள வந்து எப்படி வேலை செய்யறாரு அப்படின்னா, நமக்கு உள்ள இருந்து நான் எதை பார்க்கணும், எதை பேசணும், எதை செயல்படுத்தணும், எதுக்குள்ள இருக்கணும், எதுக்குள்ள எப்ப இருக்கணும், என்னத்தை செய்யணும், எதை செய்யணும், திங்கள் என்ன, செவ்வாய் என்ன, புதன் என்ன, ஒவ்வொரு நாளையும் அவர் தீர்மானத்தின்படி என்னை நடத்த வைக்க என்னிலே அவர் நடந்து கொண்டே இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த வாழ்க்கையும் கர்த்தர் பிதா இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க வசனத்தை திருப்பி கொள்ளுங்க, எரேமியா 23:3. எரேமியா 23. அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் ஆடுகளின் மீதியார்கள், மீதியார்கள் யாரு? ரட்சிக்கப்படாது நம்மளும் உள்ள வந்துட்டோம் சொல்லுங்க. சர்ச்சுக்கு வந்தவெல்லாம் உள்ள இருக்க, இப்போ சபைக்கு வராம ரட்சிக்கப்படாம வெளியில இருக்கிற நிறைய ஜனங்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கிட்ட பேசப்பட்டு பாருங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க, நான் என் நாடுகளின் மீதியா இருக்கிறவங்களை தூரத்திலிருந்து எல்லா தேசங்களிலும் சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்குள் கொண்டு வருவேன். சபைக்குன்னு சொல்றாரு, சபைக்கு கொண்டு வருவேன், அப்பொழுது அவைகள் பலகி பெருகும். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவமே இப்படிதான், பலகி பெருகி பூமியை நிரப்புவீர்கள். ஆதாம் சொன்ன முத வார்த்தையே அதுதான், வாக்கு தத்துவம் அதை பலகி பெருகிறது. பாருங்க அவைகளை பாருங்க, தொழுவங்களை கொண்டு வர அப்பொழுது அவைகள் பலகி பெருகும். அப்ப இதுவரை பெருகலன்னு அர்த்தம், வெளியில இருந்தா இருக்கிற வரைக்கும் நீ பெருக மாட்டேன்னு அர்த்தம். புரியுதா? தெய்வம் மனுஷன் எடுத்துக் கொண்டதற்கு பலகி பெருக, இப்ப தொழுவத்துக்குள்ள வராத வரைக்கும் அவன் பலகி பெருக முடியாதுன்னு அர்த்தம். அவன் சுய பலத்துல கொஞ்ச நாள் ரன்னிங்ல இருக்கும், அடுத்து ரன்னிங் ஓடாது பாருங்க. புரியுதா? அப்போ பலகி பெருகும்படி தேவன் என்ன செய்யறாரு, தொழுவத்துக்குள்ள நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, கொண்டு வரு, அப்பொழுது அவர்கள் பலகி பெருகும். எப்படி பலகி, எப்ப பலகி பெருகுமா? தொழுவத்துக்குள்ள கொண்டு வரும்போது பலகி பெருகும், அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். எப்படி மேய்க்கத்துக்கிறது? யாரு? குட்டி குட்டி மேய்ப்பார்கள். நாங்க எல்லாம், நான் ஒரு சபையோட, உங்க சபையோட மேய்ப்பன். புரியுதா? நான் பண்றது மேய்ப்பன் ஊழியம். பாருங்க, மேய்ப்பர்களை ஏற்படுத்தும். இனி அவைகள் பயப்படுவதில்லை. ஹலோ, எப்பனாலும் கூப்பிட்டுக்கலாம். பாஸ்டர் தூங்குனீங்களா? தூங்கல, கூப்பிடலாம். எப்பனாலும் நீங்க கூப்பிடலாம். அப்ப மேய்ப்பர்களை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரு. நீங்கள் பயப்பட மாட்டீர்கள், கலங்குவதில்லை, காணாமல் போவதில்லை என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் வரும்போது, தேவன் வருகையில் வரும்போது ஃபேத் ஃபேமிலி சபையில் உள்ள ஆட்கள் என்ன செய்வாரு? ஒரு ஆளையும் ஆண்டவர் வேறு பிரிக்க மாட்டார். அது யாருக்கு பேரில் இருக்குது? சர்ச்சு யாருக்கு பேர்லப்பா? அது ஜூபிலியின் பெனடிக்ட் சபையா? அட்டிக்கு நம்ம சபை மக்கள் அப்படி என்ன செய்வோம்? அப்படியே இப்ப வந்தாருன்னு என்ன, இப்ப ஆண்டவர் வந்து என்ன செய்வாரு? சபையில் இருக்கிறவங்களை என்ன செய்வாரு? ஃபேத் ஃபேமிலி சபையில் இருக்கிறவங்க எப்படி செய்வாரு? புஷ்க்கு நம்ம சபையோட எழுப்புவாங்க. சொல்றேன், நிஜத்தை தான் சொல்றேன். புரியுது உங்களுக்கு? ஆமா, கர்த்தர் எப்ப வந்தாலும் என்ன செய்வோம்? கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தேன், சாரியை போட்டேன், அலலோயா. அப்படி அப்படி சொல்லிருக்க, இடையில 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 அப்படிதான் சேர்ந்துருக்க.
இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதில்லை. எப்படி? ஹலோ ஹலோ அப்படின்னு பாஸ்டர் போன் பண்ண மாட்டாரு. இந்த சபையில இருக்கிற நான் மொத்தமா அப்படி தூக்குவேன். சபையில இல்லைன்னா பாஸ்டர் எனக்கு மட்டும் விழிக்கல. என்ன சொல்லுவாங்க? எப்படி பாஸ்டர் எனக்கு மட்டும் கூப்பிடல? ரோசி லெட்டர் அடிச்சு பார்த்தா அவனுக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவனோ போனு அடிச்ச கிடைக்க இல்லை. யாரு யாரு இந்த என்னதான் நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு வருவாங்க எல்லாம். அவங்களை விட்டு சொல்றேன், செல்வம் செல்வம் 13வது வாடலையும் தேடி பார்த்தேன். ரெண்டு நம்பர் உண்ட அப்பதான் கொஞ்சம் ஒரு கிடுக்கம் இலை சர்ச்சில் வந்து அவர் வசனத்தை கேட்டு அப்ப இந்த பிள்ளடா நான் தைரியமா உன்னை நிற்க முடியுதுனா நீ இந்த சூழலை எல்லாவற்றையும் ஜெயிப்ப, தவிடுபொடி ஆக்கிடுவேன். உனக்கு விரோதமாய் ஒரு வழியா தான் வருவான், விரட்டு வண்டி ஏழு வழியா திருச்சு ஓடுவார்கள். நெட்வொர்க் எல்லாம் மண்டையில சிப்புல தான் கண்டக்ட் பண்ணுவோம். பிசாஸ் இடத்துல எப்படி ஒரே காரா இருக்குது, ஒற்றை தலைவலி. அடுத்து நீ போன் வைக்கலாம், கால் இங்கே வரும். பாஸ்டர் நாய் சும்மா வீட்டுல இருக்கும்போது எனக்கு கிட்ட நாலஞ்சு பண்ணுவோம். எப்படி அதெல்லாம் கண்ண மூடினா தெரியாது, கண்ணை திறந்து வச்சாலே தெரியும் அடுத்து. புரிஞ்சுதா? ஆனால் அவர் துழுவத்துக்குள் வருகிற ஆடுகள் பலகி பெருகும், அவைகளை மேய்க்கத்தக்கவர்கள் அவர்களை மேல் ஏற்படுத்துவேன், இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை. காணாமல் போகவே மாட்டாங்க. அவர் கண்ணுக்கு என்னைக்குமே தெரியும். நமக்கு விரோதமானவர்கள் தேவனை அறியாதவர்கள் கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம். தேடினாலும் காண முடியாது. அப்படியே திருப்பி போங்க, ஏசாயா 40 அதிகாரம் 15. மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து, ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து, தமது மடியிலே சுமந்து, தமது மடியிலே சேர்த்து, கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார், கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். எவ்வளவு கேர்ஃபுல்லா, அவ்வளவு சூப்பரா ஒரு மெய்ப்பன். இது இந்த மாதிரி ஒரு மெய்ப்பனை நீங்க பாத்துருக்கீங்களா? கர்ப்பிணி பெண்களை கொண்டு போக தனி ஆம்புலன்ஸ் பார்த்திருக்கீங்களா? நம்ம கவர்மெண்ட் வச்சிருக்கீங்களா? அது மெல்ல போகும். மற்றது பார்த்தீங்களா? அந்த குய்யாங்க பாதியில செத்து போயிடும். நம்மளும் குய்யாங்க போகாது, வந்துருவார்.
ஒரு சத்தம் எல்லாம் வருவாரு. சத்தம் சத்தத்தை போட்டு பிசாசு ஓடும். எப்படி ஓடும்? பிசாசு ஓடும். ஒரு மெய்ப்பன் எப்படி நடத்துற பாருங்க. ஒரு மெய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிற பாருங்க. ஜீவனை சும்மா கொடுக்கல, நமக்கு அவ்வளவு பெரிய நன்மைகளை, தன் நினைத்த நன்மைகளை நீதியா இந்த பூமியில அனுபவிக்கும்படி கத்தர் இந்த பூமியில நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. கொண்டு வந்துட்டு மெய்ப்பனை போல தன் மந்தையை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமர்ந்து குட்டிகளை, நம்ம ஆட்டுக்குட்டிங்க பாருங்க அப்படியே அப்படியே அவரோட சொச்சிருப்பாங்க பாருங்க. கறவல் ஆடுகளை மெதுவாக நடத்துவார், கர்ப்பிணிகளை மெதுவாக நடத்துவார். சோர்ந்து போயிடும்ல மெல்ல மனது, என்னத்துக்கு சோர்ந்து போறாடி சங்கீதம் 23 1 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன், நான் தாழ்ச்சி அடைவேன். எல்லார் கைகளை தட்டி இந்த கர்த்தர் எனக்காம் என் பாவங்களை சுமக்கும்படி, எனக்கு நீதியை அனுபவிக்கும்படி அவர் சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களையும் எனக்கு அனுபவிக்க கொடுத்த அந்த நீதியின் தேவன் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவது. எப்படி நான் தாழ்ச்சி அடைவேன்? எப்படி தாழ்ச்சி அடைவேன்? அவன் எனக்கு இதை தந்தா, இவன் எனக்கு இதை புடுங்கினா, இவன் எனக்கு கர்த்தர் தந்ததை பத்தா புடுங்க சொல்லவே முடியாது. கர்த்தர் உனக்கு ஒன்ன நீ இழந்தது என்றா அதை நூறத்தனையாக நீ பெற்றுக்கொள்வாய். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்றால், அவர் உன் மேய்ப்பராய் இருக்கிறார் என்றால், நீ இழந்தவைகள் அத்தனையும் திரும்ப பெற்றுக் கொள்வாய். யூ ஆர் நத்திங் டு லாஸ். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கப்போகிறார். என் பொருளாதாரத்தில் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கப்போகிறார். நான் தாழ்ச்சி அடைவதில்லை. என் குடும்பத்தில், என் பிள்ளைகளில், என் புருஷனில், என் மனைவியில் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைவதில்லை. நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 7 நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்க? இல காபி வச்சிருக்கேன் சாப்பிடல, இல டிபன் ரெடி ஆச்சுல சாப்பிடல,
அப்படியே 7 மணிக்குள்ள டிஃபன, 10 மணிக்காக சாப்பிட்றது. அடுத்து 2 மணிக்கு தான் அடுத்த சாப்பாடு, அப்படி கிடையாது. நீங்கள் புசிப்பீர்கள், மறுபடியும் உணவு இருந்து கொண்டே இருக்கும், வற்றி போகாது, நீங்கள் தாகம் அடையவே முடியாது. என்னிடத்தில் பருகிறவன் ஜீவ தண்ணீரை குடிக்கிறான், ஒருபோதும் தாகம் அடைவதில்லைன்னு அந்த அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார். பாருங்க, 5 புருஷனுள்ள ஸ்திரீயை பார்த்து சொன்னார்ல, அதுதாங்க அந்த ஜீவ தண்ணீரே இயேசு தான். இயேசுவே அந்த ஜீவ தண்ணீர். இந்த வார்த்தையை வழங்கி உட்கொண்டு வார்த்தை தான் என் வாழ்க்கையில வேலை செய்ய போகுது. அவர் தான் என் கிருபையும் சத்தியமாய் என்னை நடத்த போகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு என்னை கொண்டு போய் விடுவாரு. நான் சாப்பிட்டே இருப்பேன். அன்றைய பவர் எவ்வளவு சூப்பரான வாழ்க்கையில, எவ்வளவு அமர்க்கலமா தேவன் திட்டமிட்டிருக்கிற. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் தான் கத்துறதை வைத்திருக்கிறார். ஆனால் தொழுவத்தில் இருக்கிற ஆட்கள், தொழுவத்தில் இருக்கிற அவர் சபைக்கு வந்து அவர் ஆகாரத்தை சாப்பிடுகிற பிள்ளைகள் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவருக்கு ஜீவனை கொடுப்பார், அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ, அதுக்கு முன்னாடி ரட்சிப்பட்டீங்களோ, இப்ப ரட்சிப்பீங்களோ தெரியுது. ஒரு பிள்ளை, நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்கிறீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க போஷிக்கும் போது, போஷிக்க போஷிக்க அவங்க வளர்ந்த ஸ்டேஜ் நீங்க பார்ப்பீங்க இல்லையா? அவங்க கண்களுக்கு முன்னாடி இருக்கும்ல, நீங்க அவங்க போஷித்து அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜையும் எட்டும் போது நீங்க பாக்குறீங்கல்ல, சரியா இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நல்லா எல்லாம் சரியாயிடும். வளர்ந்து பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஸ்டேஜ் நீங்க வளர்ந்து பாத்தீங்களா, இந்த வளர்ச்சி நீங்க அப்படி நீங்க உற்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஒரு ஸ்நேகம் அன்பு எல்லாம் கூடியிருக்கும் இல்லையா? அவன்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருந்தா கூட நீங்க அவங்க நல்லா நேசிப்பீங்க, உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? நான் சொல்றேங்க, கிறிஸ்துக்குள்ள நீங்கள் புதிதாய் பிறந்திருக்கிறீர்கள். எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்களோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, அப்பொழுது நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அப்பொழுதிருந்து உங்க வளர்ச்சி பெருகி கொண்டே இருக்கும். அது எல்லை இல்லாமல் பெருகி கொண்டே இருக்கும். அந்த ஜீவன் வந்துருச்சுல்ல, இன்னும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த ஜீவனை உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறவர் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்ப்பதிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பன் நான் கேட்பதற்கு முன்பதாக ஒரு ஆட்டை, ஒரு மேய்ப்பன் எப்படி நல்ல புல் கொடுத்து, எல்லாம் எப்ப நல்ல நல்ல தண்ணி கொடுத்து புஷ்டியா கவனிக்கிறானோ, அதே போல என் மேய்ப்பர், என் மீட்பர் என்னை ஒவ்வொரு நாளும் எல்லா தேவைகளிலும் என்னை மிகுதியாய் பெருகம் பண்ணுவார். நான் புல்லுள்ள இடங்களில் தான் மேய்வேன், பொருளாதாரத்தில் செழிப்பேன். பொருளாதார நான் கால் விரிக்கும் தேசம் எனக்கு சொந்தமாகும். நான் தொட்டதெல்லாம் துலங்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், எதை செஞ்சாலும் அது வாய்க்கும். தரித்திரம் என் வாழ்விலே நான் பார்க்கவே முடியாது, என் தலைமுறையில் நான் காண முடியாது, என் தேசத்தில் கூட காண முடியாது. நான் இருக்கிற தேசம் என் நிமித்தம் என் மேய்ப்பர் என் தேசத்தை போஷிப்பார். என் நிமித்தம் என் தேசம் சேமப்படும். நீதிமான் கலி கூறும் போது பட்டணம் செழிக்கும் என்று சொன்னது போல, என்னுடைய கலி கூறுதல் எனக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற உறவு ஒவ்வொரு நாளும் அது ஜீவனை கொடுத்து என்ன போஷிக்கிறபடினாலே நான் இருக்கிற பட்டணம் செழிக்கும். இந்த மாசம் மட்டும்தானா, இன்னும் எல்லா மாசமும் எல்லா நாட்களும் கர்த்தர்
மேய்ப்பராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை கூட படிச்சு முடிச்சிடலாம். கொடுக்கப்பட்ட நம்மளுடைய இந்த வருஷத்துக்கான வாக்கு தத்துவம் இல்லையா? இல்லையா? மறந்துட்டீங்களா? மறந்துட்டீங்களா? நான் சொல்றேங்க, இது வரைக்கும் நீங்கள் எதை எதெல்லாம் இழந்தீர்களோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் குறைவில்லாமல் நிறைவாக்க போகிறார். நிறைவாக்க போகிறார். நீங்கள் பலகி பெருகுவீர்கள், மிகுந்த கனியை கொடுக்க போகிறீர்கள். ஏனென்றால் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், கர்த்தர் நம் மேய்ப்பராயிருக்கிறார். ஹல்லேலூயா.